ஜன்னல் சமூகத்தின் சாளரம் மாதம் இருமுறை வெளிவரும் குடும்ப இதழ். எல்லாருக்கும் வணக்கம். மேடையில் இருக்கவங்களுக்கு வணக்கம். வெளியில் ப்ரெஸ் எல்லாருக்குமே வணக்கம். ஜென்ரலாக எல்லாருக்கும் வணக்கம். ஒருத்தர் மறந்துட்டு நான் தப்பணம் செய்யறேன். ஆக்சுவலாக நான் முதல் தடவை நடிச்சிருக்கேன் சார். வெங்கட் சார் வணக்கம். வணக்கம். ஏன்னா நீங்களும் முதல் தடவை நடிச்சு நான் இதுதான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். ஸோ என்னென்னா நம்ம எல்லா படத்துலையும் நடிக்கிறோம். அதுக்கு முன்னாடி கேமரா இருக்குது, அதுக்கு மாதிரி நிறைய பேர் இருக்காங்கன்றது தெரியலன்னா நம்ம நல்லா நடிக்கிறோம்னு அர்த்தம். பட் இப்போ திருப்பி தேங்க்யூ சார், தேங்க்ஸ் ஃபார் யுவர் நைஸ் கமெண்ட்ஸ். தேங்க்யூ. நெக்ஸ்ட் நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு பயங்கரமான சோகப்படம் பண்ணுவோம். ஓகே. ஆனால் அந்த படம் அடிலாம் சிவலாம் வருவாங்களான்னு தெரியல. பட் ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். பட் கம்பேக் டு மசாலா படம், என்னென்னா ஃபஸ்ட்டு இந்த படம் மெயினாக பண்ணது இம்பார்ட்டண்டான ரீசன் வந்து ஃப்ரெண்ட்ஷிப் தான். லக்ஷ்மண் என்னுடைய ஃப்ரெண்டு, அவருக்காக தான் இந்த படம் பண்ணது. இந்த படம் நான் பண்ணணும்னு சொல்லிட்டு இவங்க ப்ரொடியூசரும் லக்ஷ்மணும் வந்து டெய்லி என்னை வந்து பார்ப்பாங்க. ஆனால் புதுசாக ஒரு கதை இருக்கா பிரதர், இது மாதிரி பண்ணலாம் அந்த மாதிரி ப்ரொடியூஸ் பண்ணுறேன்னு சொல்லி கிட்டத்தட்ட ஒரு 6 மாதம் சும்மாவே பேசியிருந்தாங்க. அப்புறம் வேற ஒருத்தர் ஃபோன் பண்ணி பிரதர் இவ்வளோ நாள் அவங்க எதுக்கு தெரியுமா அவங்கள பார்க்குறாங்க, இந்த படம் பண்ணுறது தான் பார்க்குறாங்க அப்படின்னாரு. சங்கர் தயார் அவர் தான் அந்த டைரக்டர், அவரை வச்சு தான் படம் பண்ணுறதா இருந்தது. பட் லக்ஷ்மண் வந்து இதை ஃபுல்லாக சொல்லும் போது பார்த்தீங்கன்னா, இந்த படம் நாங்களும் பார்த்துட்டோம், இப்போது நானும் பாபி எல்லாருமே பார்த்தோம். படம் பார்த்து ஃபஸ்ட் ஹாஃபில் வந்து அப்படியே ஜஸ்ட் நாங்கள் யோசிச்சுட்டே இருந்தோம், சரி திருப்பி செகண்ட் ஹாஃப் பார்த்துட்டு வரலாம். செகண்ட் ஹாஃப் பார்த்துட்டு உள்ளே வந்த உடனே இந்த படம் ஆரம்பிக்கும் போது எவல்யூஷன் ஆஃப் சினிமான்னு ஒரு பாட்டு பார்த்துருப்பீங்க, அந்த பாட்டு எப்படியோ அதே மாதிரி தான் இந்த படம். இந்த படம் வந்து ஒரு பெரிய எஜுகேஷனல் ஃபிலிமாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா நிறைய விஷயங்கள் நம்மளை பற்றி, நமக்கு சினிமா வந்து நம்ம எந்த அளவுக்கு லைஃப்பில் இம்பார்ட்டன்ஸாக இருக்குது அப்படின்ற விஷயம்லாம் நமக்கு நல்லா தெரியுது. அது மட்டும் இல்லாமல் நம்ம வெங்கட் சார் வந்து ஒரு டைலாக் சொல்லியிருப்பார், 10 இட்டு கொடுத்தா சூப்பர் ஸ்டார், அதுக்கப்புறம் 10 இட்டு 10 வருஷம் கொடுத்தா நாட்டியை கொடுத்துருவாங்க அப்படின்றது. எதுக்காக அப்படி பண்ணுறாங்க அப்படின்னா, அங்கே இருக்கிறவங்க வந்து இதெல்லாம் பண்ணுறதில்ல, தான் தான் நினச்சிட்ருக்கான் கீழே இருக்கவங்க அப்படின்ற ஒரு டைலாக். அதுதான் இந்த படத்தோடைய ரொம்ப இம்பார்ட்டண்டான டைலாக். இது மாதிரி படம் யோசிச்சு பண்ணுறது வந்து ரொம்ப கஷ்டம். ஸோ ஃபுல் கிரெடிட் கோஸ் டு லக்ஷ்மண். ஆனால் இது மாதிரி ஒரு படத்தை போய் ஒரு ப்ரொடியூசர்கிட்ட சொல்லி எடுக்கிறது ரொம்ப கஷ்டம். ஸோ விஜய் தேங்க்யூ ஸோ மச். ஏன்னா நீங்கள் நினச்சிருந்தீங்கன்னா ஆல் இன் பிக்சர்ஸை பார்த்தீங்களா, ப்ரொடியூசர் ஆல் இன் சொல்லுங்கள் பேர் கம்பெனி பேர் அப்படின்றது, ஆல் இன் பிக்சர்ஸ் கரெக்டாக சொல்கிறேன் பிரதர், தேங்க்யூ. ஸோ ஆல் இன் பிக்சர்ஸ் ரொம்ப நல்ல ப்ரொடக்ஷன் கம்பெனி. அண்ட் என்ன விஷயம்னா, ஃபஸ்ட்டு டைம் படம் பண்ணுறாரு, எதுக்கு ஆல் இன் அப்படின்னு வச்சானா, அவர் ஒரு போக்கர் பிளேயர், போக்கரில் ஆல் இன்னா இருக்கிறது எல்லாத்தையும் போட்டு பண்ணுறாருன்னு அர்த்தம். ஸோ இருக்கிறது எல்லாத்தையும் போட்டிங்க பிரதர், திருப்பி நிறையா வந்து தான் நாங்களாம் இருக்கோம் பிரதர். இந்த டேபிளில் உட்காந்து விளையாடிட்டு இருக்கோம் பாருங்கள், பக்கத்தில் இருக்க பிளேஸும். ஓகே தேங்க்யூ. ஸோ அவங்க அம்மா அப்பாவுக்கு நன்றி, அவங்க வந்து ஃபுல்லாக சப்போர்ட் பண்ணாங்க. அவங்க ஒய்ஃப்க்கும் நன்றி, அவங்க ஃபேமிலி இங்கே வந்திருக்காங்க. அண்ட் இந்த படத்துடைய இன்னொரு பெரிய விஷயம் என்னென்னா, லக்ஷ்மண் வந்து ஒரு கேமராமேன், 2 வருஷமாக இந்த படத்துக்காக ஒர்க் பண்ணுறாரு, அந்த எந்த படமும் பண்ணல. ஸோ அதனால் அவருக்கு வந்து இவ்வளோ டெடிக்கேட்டடாக நிறைய ஃபினான்ஷியல் க்ரைசிஸ்லாம் இருந்தபோது பண்ணும்போதும் லக்ஷ்மண் ஒரே விஷயம் சொன்னோம், அவங்க அம்மா பிளெஸிங்ஸ் எப்பவுமே இருக்குது, பிகாஸ் இந்த டைமில் தான் அவங்க அம்மா வந்து பாசிட்டிவ். ஸோ லக்ஷ்மண் அதுக்காக என்னென்னா, திடீர்னு ஷூட்டிங் கேன்சல் ஆகிடும், என்னென்னா அம்மா கூப்பிட்டாங்க போயிருக்கேன் அப்படின்னு. ஸோ லக்ஷ்மண் தைரியமாக இருங்க, உங்களுக்காக இவ்வளோ பேர் பண்ணுறாங்க, அவங்க பிளெஸிங்ஸ் டெஃபினட்டாக இருக்குது. ஸோ ஸோ மெயினாக இவ்வளோ எதுக்கு லக்ஷ்மண் பற்றி பேசுகிறேன்னா, இட்ஸ் வெரி நைஸ் ஹியூமன் பீங். ஒருத்தர் வந்து ஒரு ஹெல்ப் கேட்டார்னா அது இவருக்காக பண்ணோம் அப்படின்ற போது டெஃபினட்டாக ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அண்ட் இந்த படத்தில் இன்னொரு ஹீரோ கௌரவ், அவரை பற்றி சொல்லணும். ஏன்னா ஃபஸ்ட் டைம் வந்து ஒரு படம் வரும்போது எவ்வளோ சந்தோஷமாக இருக்குன்றது எங்களுக்கு தெரியும். அண்ட் அடுத்தது இந்த படத்துடைய ஹீரோயின் அண்ட் பாபி சிம்மா, என்னென்னா காம்பினேஷன் ஷாட்ஸ் எதுவுமே இல்லை, பட் தனித்தனியாக ஷூட் பண்ணாங்க எல்லா விஷயத்தையும். 8 நாள் போதும் அப்படின்னு கேட்டாங்க, கிட்டத்தட்ட 8 மாதம் ஆயிடுச்சு. ஓகே தேங்க்யூ ஸோ மச். அண்ட் இந்த படத்தை வாங்கின ஆரா சினிமாஸ் அவங்களுக்கும் நன்றி. அண்ட் அவர் வந்து சாய்பாபாவோட பக்தர், தேர்ஸ்டே தான் வைக்கணும் அப்படின்னாரு பிரதர். இதுக்கு மேலே இந்த படத்துக்கு ஒரு பெரிய பிளெஸிங்ஸ் தேவையில்லை பிரதர், சாய்பாபா மொத்தெல்லாம் பார்த்து பாரு. தேங்க்யூ ஸோ மச், தேங்க்யூ. ஜன்னல் சமூகத்தின் சாளரம் மாதம் இருமுறை வெளிவரும் குடும்ப இதழ்.